உங்கள் சீக்கியர் ஆலயத்திற்கு பிரதமர் வருகை நாளை ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி கொண்டாடப்படும் சீக்கியர்களின் புத்தாண்டு வைசாகி தினத்தை முன்னிட்டு புட்டாலிங் ஜெயா குட்வாரா சாஹிப் ஆலயத்திற்கு பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் வருகை புரிந்துள்ளார் இன்று மதியம் அவ்வாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக பிரதமர் மற்றும் மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் நாட்டின் வளர்ச்சிக்கு சீக்கிய சமூகத்தினர் ஆற்றியுள்ள பங்கு அளப்பரியதாகும் கல்வி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் சீக்கிய சமூகத்தினர் சிறந்து விளங்கி வருவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இவ்விழாவில் பேசப்பட்டன வைசாகி புத்தாண்டை கொண்டாடவிருக்கும் சீக்கிய சமூகத்தினருக்கு பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மலேசிய இந்தியர்களுக்கான திட்ட வரைவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மலேசிய இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மலேசிய இந்தியன் ப்ளூ பிரிண்ட் எனப்படும் மலேசிய இந்தியர்களுக்கான திட்ட வரைவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஹலிமா சடிக் தெரிவித்தார் வர்த்தகம் முதலீடு சமூக நலன் என மூன்று முக்கிய திட்டங்களுடன் பி நாற்பது பிரிவில் இருக்கும் பிரிவினர் பயனடையும் வகையில் இத்திட்டம் மேம்படுத்தப்படும் என அவர் சொன்னார் கடந்த பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இத்திட்டம் சிறப்பானதாக இருந்தாலும் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை தற்போது அத்திட்டத்தை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது மித்ரா எனப்படும் மலேசிய இந்திய சமூக மேம்பாட்டு அமைப்பிற்கு ஆண்டுதோறும் நூறு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த ஒதுக்கீடு இந்திய சமுதாயத்தின் நலன் பேண முறையாக பயன்படுத்தப்படும் என்றும் ஹலிமா கூறினார் ஜிபிஜே சம்மன்களுக்கு எழுபது விழுக்காடு கழிவு ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து துறையின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நிறைவாண்டை முன்னிட்டு சாலை போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராத தொகைக்கு எழுபது விழுக்காடு கழிவு வழங்கப்பட்டுள்ளது நாளை ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி தொடங்கி ஜூன் பதிமூன்றாம் திகதி வரை இரு மாதங்களுக்கு வாகன மூட்டிகளுக்கு அந்த அபராத கழிவு வழங்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் டத்து ஸ்ரீ வி காசியாங் தெரிவித்தார் அபராத தொகையை செலுத்த இயலாததால் சாலை போக்குவரத்து துறையால் கருப்பு பட்டியலிடப்பட்டு வாகனம் ஓட்டும் அனுமதியை புதுப்பிக்க முடியாமல் இருக்கும் வாகன மூட்டிகளுக்கு இந்த சலுகை ஒரு நற்செய்தியாக அமைந்திருப்பதாக அவர் கூறினார் உதாரணத்திற்கு நூற்று ஐம்பது ரிங்கிட் அபராத தொகையை செலுத்த வேண்டியிருப்பவர்கள் இந்த சலுகையின் கீழ் நாற்பத்தி ஐந்து ரிங்கிட் மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும் அதன் வாயிலாக பெயரை சாலை போக்குவரத்து துறையின் கருப்பு பட்டியலில் இருந்து அகற்றிக்கொள்ள முடியும் என டாக்டர் ஸ்ரீ வி கூறினார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பேர் மாமன்னர் வலியுறுத்து ஆகஸ்ட் முதலாம் திகதி வரையில் நாட்டில் அமலில் இருக்கும் அவசர கால நிலையின் போது கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் கோவிட் தேசிய தடுப்பூசி திட்டம் போன்ற நாட்டின் நலன் மற்றும் நாட்டு மக்களின் சுகாதாரத்தை காக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளும் இதில் அடங்கும் என்று மாச்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் அப்துல்லா அல் முஸ்தாஃபா பில்லா ஷா தெரிவித்தாா் நாட்டில் கூட்டரசு அரசியலமைப்பின் கம்பீர கொள்கைகளை சுமக்கும் அரச ஆட்சியின் கீழ் நாடாளுமன்ற தேர்தல் செயல்முறை தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று மாமன்னர் உறுதியளித்திருப்பதாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் இஸ்தானா நகரா பேச்சாளர் டத்து அமர் ஃபர்ஸில் சம்சுடீன் தெரிவித்தார் நிலையான அரசியல் பொருளாதார ஒருங்கிணைப்பு மற்றும் நிலைப்பாட்டை கொண்ட நாட்டின் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு வலுவான அரசாங்கம் முக்கிய விதிமுறையாக விளங்குவதாகவும் மாமன்னர் கூறினார் சூறைக் காற்றில் கூரைகள் பறந்தன மரங்கள் சாய்ந்தன தலைநகரின் பல்வேறு இடங்களில் இன்று மாலை ஆறு மணி தொடங்கி பெய்த கனத்த மழை மற்றும் புயல் காற்றினால் கொலலும்பூர் மாநகர் மன்றத்தின் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூரைகள் பறந்து சேதம் அடைந்திருக்கின்றன சராஸ் தாமா இக்கான் அமாசில் உள்ள ஸ்ரீ புலாபின்னாங் அடுக்குமாடி குடியிருப்பு புடு உழுவில் உள்ள பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பு பிபிஆர் பிரகாசா அடுக்குமாடி குடியிருப்பு ஆகிய குடியிருப்பு கட்டிடங்களில் கூரைகள் காற்றில் பறந்தன கொூர் ஜான் இக்கான் ஆயுவில் உள்ள ஸ்ரீசபா அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீமலாக்கா அடுக்குமாடி குடியிருப்பு ஆகிய இடங்களில் புயல் காற்றினால் மரங்கள் சாய்ந்து விழுந்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன மதிப்பு இன்னும் கணக்கிடப்படவில்லை அந்நிய தொழிலாளர்கள் தருவிப்பு மறு ஆய்வு செய்யப்படும் குறிப்பிட்ட சில துறைகளில் வேலை செய்ய மலேசியர்கள் விரும்பாத நிலையில் அந்நிய தொழிலாளர்களை தெரிவிப்பது குறித்து மறு ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார் விவசாயம் உற்பத்தி கட்டுமானம் போன்ற துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு அந்நிய தொழிலாளர்கள் அதிகம் தேவைப்படுகின்றனர் இதன் தொடர்பில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக மனிதவள அமைச்சு இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சுகளுடன் பேச்சு நடத்தி வருகிறது இந்த துறைகளில் நான்கு லட்சம் வேலைவாய்ப்புகள் இருந்தும் மலேசியர்கள் அவைகளை தேர்வு செய்யவில்லை அசுத்தமான ஆபத்தான கடினமான வேலைகளை மலேசியர்கள் விரும்புவதில்லை எனவே இதுபோன்ற வேலைகளுக்கு நிறுவனங்கள் அந்நிய தொழிலாளர்களையே அதிகம் எதிர்பார்க்கின்றனர் என்று டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறினார் இந்தியன் சென்டல்மென்ட் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு எழுபத்தி ஏழு குடியிருப்பாளர்கள் நிலம் பெற்றனர் சுமார் அறுபது ஆண்டுகளாக நீடித்து வந்த பத்கீப் இந்தியன் செட்டில்மெண்ட் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது அந்த பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு குடியிருப்பாளர்களுக்கும் நிலம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதல் நீடித்து வந்த இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரிபசா தத்தோஷி அமீருடின் ஷரி கூறினார் அந்த குடியிருப்பாளர்களில் இருபத்தி ஐந்து பேருக்கு கடந்த ஆண்டு பத்து ஆறாங்கில் நிலம் வழங்கப்பட்ட வேளையில் எஞ்சியோர் சம்பந்தப்பட்ட பகுதியிலேயே நிலத்தை பெற்றதாக அவர் சொன்னார் அப்பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணி வரும் ஜூன் மாத வாக்கில் முற்றுபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள சாலை ஆற்றோரம் உள்ளதால் அதனை மாற்றியமைக்க திட்டம் உள்ளது சாலை நிர்மாணிப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் குடியிருப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களில் குடியேறுவர் என்று நேற்று நடைபெற்ற மீண்டும் பள்ளிக்கு செல்வம் மற்றும் சித்திரை புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் அவ்வட்டார குடியிருப்பாளர் சங்கத்தின் தலைவர் வி எஸ் மணியம் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் நூறு மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கியதோடு வசதி குறைந்த முப்பத்தி இரண்டு பேருக்கு உணவுப் பொருள்களையும் தத்தோஸ் அமீருடீன் எடுத்து வழங்கினார் என்னை பதவி விலகச் சொல்ல கைரிக்கு உரிமை கிடையாது கட்சி தேர்தலில் உயர்மட்ட பொறுப்புக்கு போட்டியிட்டு தோல்வி கண்ட கைரி ஜமாலுடினுக்கு தம்மை பதவி விலகச் சொல்ல எந்த உரிமையும் இல்லை என அம்னோ தலைவர் டத்தோஷி அமர் ஜைத் ஹமிடி கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிமுடன் ஜெய்ட் ஹமிடி உரையாடுவது போன்று வைரலான குரல் பதிவை தொடர்ந்து அம்னோ தலைமைத்துவம் நிலைத்தன்மையற்றதாக இருக்கிறது என கைரி கூறியிருந்தார் அதோடு கட்சியின் தேர்தலை விரைந்து நடத்தும்படியும் அவர் கோரிக்கை விடுத்து வந்தார் இதன் தொடர்பில் பேசிய ஜெய்ட் ஹமீடி தம்மை மட்டுமின்றி கட்சியில் யாரையும் பதவி விலகச் சொல்ல கைரிக்கு உரிமையில்லை என்று கூறினார் கடந்த ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தம்மை எதிர்த்து போட்டியிட்டு கைரி தோல்வி கண்டார் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என அவர் நினைத்தால் மீண்டும் போட்டியிடலாம் என ஜஹீத் அறிவுறுத்தினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சினோவேக் தடுப்பு மருந்து நாட்டின் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சினோவேக் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடேன் தெரிவித்தார் அண்மைய தரவுகளைக் கொண்டு மதிப்பீடு செய்ததில் மூத்த குடிமக்களுக்கு சினோவேக் தடுப்பு மருந்து பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது துர்க்கி பிரேசில் சில்லி உள்ளிட்ட நாடுகளில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சினவேக் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு வருகிறது கோவிட் தொற்றால் மிதமான அளவில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பவர்களுக்கும் சினவேக் தடுப்பு மருந்து எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு பலனளிப்பதாக மருத்துவ ஆய்வுகள் காட்டுவதாக அமைச்சர் கைரி கூறினார் மாடியில் இருந்து மனைவியை தள்ளிவிட்ட கணவர் பினாங்கு இத்தாம் விக்கெட் அவானா சுகுசு அடுக்குமாடியின் கூரையில் ஓர் இந்திய பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அப்பெண்ணை அவரின் கணவர் பதினெட்டாவது மாடிலிருந்து தள்ளிவிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது மரணமடைந்த முப்பத்து ஐந்து வயதுடைய எஸ் பரிமளாவின் சடலம் சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு ஆறு மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார் ஒரு காப்புறுதி நிறுவனத்தில் முகவராக பணியாற்றி வந்த அப்பெண் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததாக அவர் சொன்னார் தமது மனைவி மற்றொரு ஆடவருடன் தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தங்களுக்கு இடையில் நிகழ்ந்த சண்டையின் போதுதான் அவரை கீழே தள்ளிவிட்டதாக பரிமளாவின் கணவர் தெரிவித்ததாக அவர் கூறினார் சம்பந்தப்பட்ட ஆடவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது தெரியவந்திருக்கிறது மேல் விசாரணைக்காக அவ்வாடவர் ஆறு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏசிபி சோஃபியான் கூறினார் பந்தயம் ஐந்து பேர் கைது குவாந்தான் தாமான்பூர் இண்டஸ்ட்ரியான் இன்ட்ரா மகாத்தாவில் சட்டவிரோத கார் பந்தயத்தில் ஈடுபட்ட ஐந்து ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தின் போது போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டு முப்பது கார்களை பறிமுதல் செய்ததாக புக்கிட் அமான் சாலை போக்குவரத்து குற்ற புலனாய்வு பிரிவின் துணை இயக்குநர் பக்ரி ஜெயனால் அபிடின் தெரிவித்தாா் இருநூற்று ஐம்பது மீட்டர் தூரம் வரை யார் அதிவேகமாக காரை செலுத்துகின்றனரோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்ற அடிப்படையில் இந்த சட்டவிரோத பந்தயம் நடத்தப்பட்டுள்ளது இந்த பந்தயத்தில் சம்பந்தப்பட்ட கார்களின் உபரி பாகங்கள் அனைத்தும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன அவைகள் அதிவேக கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் வகையில் பொருத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அதோடு இந்த பந்தயத்தில் பணம் சம்பந்தப்பட்டுள்ளதா என்பதும் விசாரிக்கப்பட்டு வருகிறது பந்தயத்தில் ஈடுபட்டவர்களின் குடும்பத்தார்கள் அப்பந்தயத்தை நேரில் காண வந்திருந்தார்கள் அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த அதிரடி சோதனையில் புக்கிட் அமான் பஹாங் போலீஸ் தலைமையகம் கோந்தான் மாவட்ட போலீஸ் நிலையங்களிலிருந்து இருபத்து ஐந்து அதிகாரிகள் ஈடுபட்டதாக பக்ரி சைனால் கூறினார் இந்தியாவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் கொரோனா இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலையின் தாக்கம் அதிவேகமாக உள்ளது முதல் அலையை கட்டுப்படுத்த முடிந்த நிலையில் இந்த இரண்டாவது அலை இந்தியாவுக்கு மாபெரும் சவாலாக அமைந்துள்ளது ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்தை தாண்டி பாதிப்பு பதிவாகி வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தொற்று பாதிப்பால் இன்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் இதுவரை லட்சக்கணக்கோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இருந்தும் அத்தொற்று மீண்டும் அதிவேகமாக பரவி வருகிறது இதற்கிடையில் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றாததால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதிப்புகள் பதிவாகியுள்ளன அம்மாநிலத்தில் தளர்வுகளுடன் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டதோடு மேலும் சில கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் என கூறப்படுகிறது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு